நான் சொல்லி அனுப்பிச்சபடி நீங்க எல்லாரும் கரெக்டா 9 மணிக்கே வந்துட்டீங்களே, வெரி குட். ஏண்டா சம்பத், இந்த வாத்தியத்தை ஊதுற பழக்கத்தை நீ எப்பதான் விட போறியோ? பெரியப்பா மன்னிக்கணும், இசை வேணா. மணி, நேத்து அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியாப்பா? நேத்தே பண்ணிட்டேன் மாமா. குட் மார்னிங் சித்தப்பா. குட் மார்னிங் பிரபாகர். பிரபாகர், உன் தங்க மல்லிகாவுக்கும் ஆனந்துக்கும் எப்போ முகூர்த்த நாள் வைக்கலாம்? என்ன மாமா, நீங்களே பார்த்து. அதுக்கு என்ன சித்தப்பா இப்ப அவசரம்? அதை சொல்லதான் கூப்பிட்டீங்களே. குட் பாய். இதை சொல்ல கூப்பிடலப்பா, ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லத்தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டுச்சேன். 11 மணி பிளேன்ல நான் சிங்கப்பூருக்கு போறேன். என்ன மாமா, சிங்கப்பூருக்கா? என்ன சித்தப்பா திடீர்னு? ஒரு அர்ஜென்ட் மேட்டரா போக வேண்டியிருக்குது. நீங்கள்லாம் என் ஆஃபீஸில் என் கீழே ரொம்ப பொறுப்பாக வேலை செய்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சொந்தக்கார பிள்ளைங்களாகவும் இருக்கீங்க. அதனால் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போகக்கூடாதுன்னு தான் உங்களை நான் சொல்லி அனுப்பிச்சேன். நான் போய் திரும்பி வர 10 நாள் ஆகும். ஏமாம்மா, நம்ம சின்ன முதலாளி அதான் உங்கள் பார்ட்னர் மிஸ்டர் ஜெகதீஷை காணுமே, அப்புறம் உங்கள் கூட வர்றாரா? ஜெகதீஷ், நான் அவரை கூட்டிட்டு போனேன்ப்பா. நீ சித்தப்பா, எங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்றீங்க, அவர் மட்டும் கூப்பிடலையே. ஓ, அதை கேட்குறீங்களா? ஒரு காரணமாக தான் நான் ஜெகதீஷை உங்களோட சேர்த்து கூப்பிடுறேன். விமான நிலையத்துக்கு போற வழியில நான் ஜெகதீஷ் அவங்க வீட்டிலே பாக்குறேன். நீங்க போலாம். நான் நினைக்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்கலாம், ஆனா உன்ன போல ஒரு செக்ரட்டரி எனக்கு கிடைக்கவே இல்லை. என்ன போல எதுக்கு கிடைக்கணும்? அதான் நானே இருக்கனே. இப்போ நீ ஆபீஸ் செக்ரட்டரியா மட்டும்தான் இருக்கிற, ஆனா ரொம்ப செக்ரட்டரியே என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா மாறுற. அதாவது என் வாழ்க்கையே நடத்தி செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு உன் கைக்கு வந்துச்சேன். உண்மையா? என்ன இல்லாமையா? சிங்கப்பூர் எங்க, மெட்ராஸ் எங்க, அங்கிருந்து வந்த எனக்கு ஒரு தங்கச் செலவோட நீ கிடைச்சது என்னுடைய அதிர்ஷ்டம் இல்லையா? அதிர்ஷ்டம் எனக்கு தான். வீட்டு தலைவருக்கு ஒரு வேலைக்காரி கிடைக்கிறது ஆச்சரியம், ஆனா வேலைக்காரி ஒரு வீட்டு தலைவி ஆகிறது தான் ஆச்சரியம். நீ என்னதான் சொல்லு, எனக்கு ஏற்பட இருந்த பேராபத்திலிருந்து நீ தான் எச்சரிக்கை செஞ்சு என்னை காப்பாற்றிட்ட. ஆனா எல்லாம் இன்னைக்கு நடக்கிறத பொறுத்திருக்கு. அதுல என்ன சார் சந்தேகம் உங்களுக்கு? ஹலோ பிரபாகர், வாப்பா. நளினி சொன்ன தகவல் வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு முன்னி வச்சுட்டு திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. நானும் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி உங்க திட்டத்துக்கு வேண்டியதா செய்து வச்சிருக்கேன், அது எப்படி சார் நடக்காம போகும்? ஹலோ மிஸ் நளினி, எங்க இருந்து பாக்குறேன்? அதான் மகாகணம் பொருந்திய மாட்சிமை தங்கிய ஸ்ரீ 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 சோமசுந்தர பூமி வீட்டுல இருந்து வரேன். ஜெகலி அர்ஜென்ட் கால் வந்திருந்து அங்க போயிருந்தேன். அங்க மிஸ்டர் சம்பத், ஆனந்த், மணி எல்லாம் வந்திருந்தாங்க. என்ன சொன்னாரு? திடீர் சிங்கப்பூர் பிரயாணத்தை பத்தி சொல்லிட்டு நீ ஒண்ணும் தெரியாது போல கேட்டுருக்கியாக்கா. ஆமா ஆமா, எதுக்காக சிங்கப்பூர் போறதா சொன்னாரு? உண்மையை சொல்லிட்டு வர ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி அப்படியே மழிப்பிட்டார். விமான நிலையத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை வந்து பாத்துக்கா சொன்னாரு. பாக்கட்டும் பாக்கட்டும், தாராளமா பாக்கட்டுமே. பாக்க நான் சொன்னேனே, அது எப்போ தயார்? வெரி குட். அதே இங்க கொண்டு வரலாமான்னு கேட்கத்தான். இங்கயா? சோமசுந்தரம் இப்ப இங்க வரப்படுறதா சொல்லியிருந்தேன், அதனால இங்க கொண்டு வர வேண்டாம். இல்லங்க, இன்னைக்கு ஆபீஸ் விடுமுறை தானே, அதனால அங்கேயே. நல்ல ஐடியா, ஹாலிடேவா இருக்கிறதுனால யாரும் அங்க வரமாட்டேன். நீ அதை எடுத்துட்டு நேர ஆபீஸ்க்கே வந்துரு. இப்ப மணி 9 ஆனா சரியா 9:30 நாம எல்லாரும் மற்றவங்களுக்கும் சொல்லு. சரி, ஆனந்தனி வர சொல்லுமா. அவனால நம்ம காரியம் தரப்படுமோனு பாக்கலையா? இல்ல மிஸ்டர் ஜெகதீஷ், அவன் ஒரு அலாதி டைப். பெருசு அரிச்சந்திர பரத்துல வந்த மாதிரி பேசுவான். மன விஷயத்துல நமக்கு அவனுக்கும் வரத்துல வந்துருமாச்சின் அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், அவனையும் வர சொல்லு. நான் சோம சுந்தர் வந்து சீக்கிரம் காதத்துல பண்ணிக்கிறேன். சீக்கிரம் வாயண்டா. என்னங்க? ஓடி போய் அந்த கேட்டையும் திறந்து கொடுப்போம். சரிங்க, நான் அப்படியே கடைக்குள்ள போயிட்டு வரேங்க. சரி சரி.
தரத்தை அவர் புகழ்ந்தார் நிலவும் என்னை வெறுத்தரம்மா துணையும் இல்லையே நிலவு தன்னை பழித்தொரு நாள் என் முகத்தை அவர் புகழ்ந்தார் நிலவும் என்னை நினைக்கிறேன் ஏற்பாடு செய்ய சொல்லுமா சரி மாஸ்டர் நான் வரேன் பாடுபட்டு ஆராய்ச்சி செய்து நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நான் செய்துட்டேன் என் கையிலே தவழ்ந்துகிட்டு இருந்த நீ ஒரு முக்கியமான யாத்திரைக்கு கிளம்ப போற படைச்சவன் லட்சியத்தை பறக்க விட்டுடாது என்னுடைய எதிர்காலமே உங்ககிட்ட தான் என்ன காரியத்தை கொட்ட விட்டு என்னை காட்டி கொடுத்துட மாட்டியே என்னது மல்லிகா நீ போன இந்த பெட்டியோட என்ன ரகசியம் பேசிட்டு இருந்த இந்த பெட்டியோட பேசல இந்த பெட்டிக்குள்ள இருக்க என்னுடைய எதிர்கால திட்டத்தோட என்னுடைய அபூர்வ கண்டுபிடிப்போட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நீ பார்க்க கூடாது பார்த்தாலும் உனக்கு ஒண்ணு புரியாது மல்லிகா சொன்னா கேட்கணும் அண்ணா கையில பெட்டியை வச்சுக்கிட்டு நீ அதோட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தத நினைச்சா எனக்கு எனக்கும் பயமா தான் இருக்கு கொஞ்ச நாளாவே நீ எல்லாத்தையும் மறந்து ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டு வருது நான் கவனிக்காம எல்லாம் உன் நன்மைக்கு தான் மல்லிகா அப்படின்னா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறத நான் ஏன் பார்க்க கூடாதுங்கிற அதுக்கு அவசியம் இல்ல அதனாலதான் நான் வரேன் மல்லிகா சோமசுந்தரம் வந்துட்டாரு சிங்கப்பூருக்கு போறேன் சிங்கப்பூருக்கா நீங்க போக போறது எனக்கு தெரியவே தெரியாதே ஏன் சார் எதுக்காக போறீங்க அங்க நமக்கு ஒண்ணும் பிசினஸ் இல்லையே ஒண்ணும் இல்ல சொந்த விஷயமா தான் போறேன் ஜெகதீஷ் நான் சிங்கப்பூர் போற இந்த சமயத்துல எனக்கு பழைய சம்பவம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது நீங்க எதை பத்தி சொல்றீங்க முன்ன யுத்தம் நடந்தப்போ ரங்கூன்ல இருந்த எவாக்குவேஷன் டயத்துல இந்தியாவுக்கு திரும்பி வர போதுதானே நீயும் நானும் முதல் முறை சந்திச்சோம் ஞாபகம் இருக்குதா ஓ அதுவா நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ ஒரு ஜப்பான் விமானம் கும்பலா போய்கிட்டு இருந்த நம்ம தாக்க கீழ் நோக்கி வந்தது இல்லையா மெஷின் கண்ணால சரமாரியா துப்பாக்கி பிரயோகம் செஞ்ச அந்த நேரத்துல என்ன தாக்க வந்த ஒரு குண்ட
நீ எனக்கு முன்னால வந்து தடுத்து உன் உஷர கூட பெரிசா மதிக்காம உன் முதுகலை நீ தாங்கிக்கிட்டியே. நீ இல்லாம இருந்திருந்தா அன்னைக்கே என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆமா, அதையெல்லாம் இப்ப எதுக்காக சொல்றீங்க? என்னவோ சொல்லணும் போல இருந்தது சொன்னேன். அன்னைக்கு நீ எனக்கு செஞ்ச அந்த உதவிய மனசுல வச்சுக்கிட்டு தானே நமக்குள்ள வேறொரு சம்பந்தமும் இல்லாட்டாலும் என் பிசினஸ்ல உன்ன ஒரு பார்ட்னரா வச்சுக்கிட்டு எனக்கு சரிநிகரான ஒரு அந்தஸ்தையும் உனக்கு கொடுத்தேன். என்ன மிஸ்டர் சோமசுந்தரம், இப்ப யார் அதை இல்லைன்னு சொன்னாங்க? அதுக்காக சொல்லல. வாழ்க்கையில என்னென்னவோ நடக்குது, ஆனா குறிப்பா ஒன்னு ரெண்டு சம்பவம் தான் நினைக்க நினைக்க அழுக்கிறதே இல்லை. வரேன் ஜெகதீஷ். Wish you a happy day. நீங்க என்ன காரியமா சிங்கப்பூர் போறீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்க காரியம் வெற்றிகரமா முடியும். தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் காரணமா சிங்கப்பூர்ல நான் ஒரு கொலையை செய்ததனால வந்த வினைதான் சோமசுந்தரம். 20 நாளைக்கு முன்ன யாருக்கும் தெரியாதபடி ரகசியமா சிங்கப்பூருக்கு போன்ல பிளேனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தற்செயலா ஒட்டு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னியே, அப்பத்தான் என் மேல உள்ள கொலை குத்தத்தை ஊர்ஜிதம் செய்யறதுக்குத்தான் அவர் சிங்கப்பூர் போக போறாருங்கிறத நான் புரிஞ்சேன். என் சார்பில் நீ போயிட்டு வரியா? இட்ஸ் எ ப்ளஷர் சார், நானே போயிட்டு வரேன். தேங்க் யூ, அதை சொல்றது தான் நான் உன்னை கூப்பிட்டு. அப்ப நான் போயிட்டு வரேன் சார். தேங்க் யூ. இப்ப நாம ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும் சார். நைஸா நீங்க ஆனந்தன் உதறி விடுற போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். டேய் சார், ஏதோ சீரியஸா பேச போறாரு, குறுக்கே என்னடா உதறிட்டு இருக்க? என்ன முக்கியமான சமாச்சாரம் சார்? சொல்றேன் சம்பத், சோமசுந்தரம் உனக்கு என்ன வேணும்? நெருங்கின சொந்தக்காரர் தான். எனக்கு மட்டுமா? மணி, ஆனந்தன், பிரபாகர் எல்லா பேருக்குமே சொந்தம் தான். அதாவது பேச்சளவு சொந்தம், வேற எந்த விஷயத்துக்கும் சொந்தம் இல்ல. உங்கள யாருக்காவது அவரு உருப்படியா நல்லது ஏதாவது செஞ்சிருக்காரா? வேலையை வாங்கிட்டு கூலியை கொடுக்கறாரு. பெரிய கூலி, நாயா பாடுபடுறேன், என்ன தாங்கிட்டாரு? போடா இடியட், ஏண்டா வார்த்தை அனாவசியமா வேஸ்ட் பண்ற? ஒரே வார்த்தையில சொல்ல போன நம்மள எல்லாம் அடிமையிலேயே கேடு கட்ட அடிமைகளா நடத்துறாரு. ஏது, உங்களை பத்தி நீங்களே ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கீங்களே. பின்ன அந்த ஃபீலிங் இருக்காதா? ஏன் இப்ப என்னையே எடுத்துக்கியே, நான் யாரோ சோமசுந்தரம் யாரோ, இவங்களை போல எனக்கு அவருக்கு ஏதாவது உறவு இருக்கா? ஒரு உறவும் இல்லாத உங்களுக்கு சம அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்காரு. நெருங்கின சொந்தக்காரங்களை கேர் பண்ணாம இருக்காரே. அதை நினைச்சா தான் எனக்கும் வருத்தமா இருக்கு. நான் கூட அவர்கிட்ட பல தடவை பிசினஸ்ல இவங்களுக்கும் பங்கு கொடுக்கணும்னு கரடியா கத்தினேன். ஆசாமி அசைஞ்சு கொடுக்கணுமே. அசைமா, கல்லாச்சே. கல்லுல கூட நார உரிக்கலாம். கரெக்ட். என்னமோப்பா, சொந்தக்காரர் தான் உங்களுக்கு உதவி செய்யல, சொந்தம் இல்லாட்டியும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் துடியா துடிச்சுட்டு. நீங்க நல்லவரு துடிக்கிறீங்க, என்ன சார் செய்யறது?
அவரை தீர்த்து கட்டினாதான் எங்களுக்கெல்லாம் நல்ல காலம் வரும். மணி, நீ சொல்றதுலயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் படி, ரெண்டு பேர்ல யார் முதல்ல இறந்தாலும் இறக்குறவங்க பாகம் இருக்கிறவங்களுக்கு சேரும். அப்போ மணி சொன்ன மாதிரி சோமசுந்தரம் இறந்து போயிட்டாருன்னா அந்த பங்கு உங்களுக்கு சேரும். எனக்கு சேர்ந்துட்டா அப்புறம் உங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுத்துருவேன். அப்போ காரியத்தை முடிச்சுட்டா போறது. அவசரப்படாத, பொறு. நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கிறேன். பிரபாகர், நான் கொண்டு வர சொன்னேனே அதை எடு. இந்த பெட்டியில தான் என் திட்டமே அடங்கியிருக்கு. என்ன சார், இந்த நேரத்துல போய் குழந்தைங்களுக்கு வேடிக்கை காட்டுற மாதிரி பொம்மைய காட்டுறீங்க. பாக்குறதுக்கு வேடிக்கையா தான் இருக்கும், ஆனா இந்த பொம்மையில தான் உங்க எதிர்கால வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இந்த பொம்மைக்குள்ள ஒரு வெடிகுண்டே பொருத்தி வச்சிருக்கு. வெடிகுண்டா? ஆமா, என்னுடைய திட்டம், பிரபாகருடைய ஆராய்ச்சி ரெண்டும் சேர்ந்துதான் இது உருவாக்கி இருக்கு. அது சரி சார், இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? சிங்கப்பூர் போற சோமசுந்தரம் கையில இந்த பொம்மைய கொடுத்து ஒரு விலாசத்தை சொல்லி இதை அங்க சேர்க்க சொல்லணும். எதுக்காக? இப்போ நம்ம திட்டம் போட்டு சோமசுந்தரத்தை கொலை பண்றதுக்கா, இல்ல இப்ப கொடுத்த நம்ம விலாசத்துல இருக்கவங்களை தீர்த்து கட்டுறதுக்கா? இதுல என்ன சார் பெரிய திட்டம் இருக்கு? அதான் நானும் கேக்குறேன். கொஞ்சம் அவசரப்படாம கேளு. அந்த விலாசத்தை நாம அவர் கையில தனியா எழுதி கொடுக்க போறது இல்ல. பிரபாகர், நம்ம ஏற்பாட்ட சொல்லப்பா. சரி சார். அந்த அட்ரஸ் கார்ட இதோ இந்த பொம்மை வயத்துல சொருகி வச்சிருக்கு. வெடிகுண்ட பொம்மை வயத்துக்கு உள்ள வச்சிருக்கு. இந்த விலாச சீட்டை ஒரு கம்பியில கட்டி உள்ள இருக்கிற வெடிகுண்டு விஷயோட சேர்த்து விட்டுருக்கு. சோமசுந்தரம் அட்ரஸ் பார்க்க அட்டையை வெளியே எடுத்தாருன்னா கம்பி உள்ள இருக்கிற விஷய தட்டி விடும். விஷய தட்டி விட்ட உடனே கிருஷ்ணனு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் தான் நான் இந்த பொம்மை வயத்துக்குள்ள வச்சிருக்கிற வெடிகுண்டு வெடிக்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறி. உடனே பொம்மை வெடிக்கும். மிஸ்டர் சோமசுந்தரத்தோட சரித்திரமும் முடியும். அப்படியா சமாச்சாரம்? இப்பதானே விஷயம் விளங்குது. மணி, பெட்டி அவர் கையில கொடுக்கறப்போ விலாசம் எங்கன்னு கேட்பாரு. ஞாபகம் மறதியா எங்கேயாவது தவற விட்டுட போறீங்களேன்னு அந்த அட்ரஸ் கார்ட பொம்மை வயத்திலேயே சொருகி வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிடும். சரி சார், நல்ல பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கீங்க. முழுக்க கேளுப்பா. அவர் சிங்கப்பூர் போய் சேர்ந்த உடனேயே முதல் காரியமா அந்த விலாசத்துல பொம்மையை சேர்க்கும்படியா சொல்லணும். ஒரு வார்த்தை அழுத்தமா சொல்லிட்டா போதுமே. சரியான அப்பாவியாச்சு அவரு. ஊர்ல காலை வச்ச உடனே முதல் காரியமா பொம்மையை சேர்க்கறதுக்கு அட்ரஸ் கார்டுக்காலே எடுப்பாரு. எடுத்த உடனே பொம்மை வெடிக்கும். அதுதானே நம்ம திட்டம். அதனாலதான் நல்லா யோசிச்சு இப்படி அமைச்சேன். வெரி குட். அப்போ சரியா நாம போட்ட திட்டப்படியே குண்டு வெடிக்கும் இல்லையா? அதுல சந்தேகமே இல்லை சார். சரி சார், நான் விமான நிலையத்துக்கு போய் பொம்மைய அவர்கிட்ட ஒப்படைச்சிடறேன். நீங்க மூணு பேருமே போங்க. நான் சுக்கா பேசி சோமசுந்தரம் கையில ஒப்படைச்சிட்டு வெற்றியோட திரும்ப. இந்த பாருங்க, இந்த திட்டம் நல்லபடியா முடிஞ்சிட்டா நீங்கள்லாம் என்னோட பார்ட்னர் ஆயிடுவீங்க. எனக்கு வரது கையா இருந்து நமக்கெல்லாம் உதவி செய்யற நளினிக்கும் ஒரு பங்கு உண்டு. என் வாழ்க்கையிலும் அவளை என் பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். அப்போ கல்யாண சாப்பாடு உண்டு சொல்லுங்க. இந்த பொம்மைக்கு சாவி கொடுத்தாலோ இல்ல நடக்க வச்சாலோ நடக்கும்போது கீழ் விழுந்தாலோ பொம்மைக்கு பலமான அதிர்ச்சி ஏற்படும். அந்த அதிர்ச்சியின் காரணமா அட்டை அசைஞ்சு கம்பி இழுபடும். அப்போ விஷ தட்டி விடப்பட்டு கிருன்னு சத்தம் கேட்டு குண்டு வெடிக்கும்.
இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் விளையாட்டு சமாச்சாரம் இல்ல, தெரிஞ்சுதா? நேரமாக அடிச்சு நீ உள்ள போய் சோமசுந்தரத்துக்கிட்ட பேச்சோட பேச்சா நைசா அந்த பெட்டி அவர் கையில கொடுத்துரு. நான் டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். இதே மணி எனக்கு பயமா இருக்கடா. இதே செஞ்சு நீயே கொண்டு கொடுத்துறப்பா, பயமா இருக்கு. ப்ளீஸ் போ பா, உதவாக்கற. எதை சொன்னாலும் செய்ய மாட்டேன். போ பா, குயிக்கா வாடா. பயமா இருக்கேன்ப்பா. டாக்ஸி எவ்வளவு பணம் ஆச்சு? நான் சொல்றேன் சார், ஒரு ரூபா 40 பைசா ஆச்சுங்க. 1 ரூபா 40 பைசாவா? சரி, இந்தா 2 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி சில்லறையை கொடு. 10 ரூபா நோட்டுங்களே, எங்கிட்ட சில்லற இல்லீங்க. முதல் சவாரி நீங்க தான், சில்லற மாத்தி கொடுத்துருங்க. சரிதான் போ, இந்த நேரத்துல போய் சில்லற இல்லைங்கிறியப்பா. இருப்பா, சில்லற மாத்திக்கிட்டு வரேன். ஏன் சார், ஒரு 10 ரூபாய் சில்லற இருக்குங்களா? இல்லைங்களா சார். ஆனந்த், ஒன்னும் கவலைப்படாதேப்பா. சிங்கப்பூர் எனக்கு ஒன்னும் புதுச்சில்ல. அந்த காலத்துல நான் ரங்கூன்ல இருக்கிறப்போ நினைச்சா சிங்கப்பூருக்கு போறதுதான். அப்போ தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு ஒருவேளை சாப்பிட்டாலும் 3-4 மாசத்துக்கு கவலையே இல்லை. அப்படியா? மிஸ்டர் சோமசுந்தரம். மிஸ்டர் ராமன், எங்க போறீங்க? ஹவ் ஆர் யூ சார்? சிங்கப்பூர் இருப்பா. நான் நம்ம டாக்டர் கிருஷ்ணன் ஊருக்கு போறாரு, அவரை வழி எனக்கு. ஓ, எனக்கு தெரியும் அவரை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்பா டிரைவர், நீ உன் சொந்த ஊருக்கு போகணும்னு ரொம்ப நாளாவே லீவ் கேட்டுக்கிட்டு இருக்கேல்ல. அடுத்த வண்டியிலேயே போய் ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடு. நீ போலாம்பா, போப்பா. ஆனந்த், என்ன காரணம்? சிங்கப்பூர்ல யாரோ அவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, உங்க மூலம் ஒரு சின்ன பெட்டியை கொடுக்கலான்னு அவனும் வரான். தாராளமா கொண்டு போய் சேர்க்கிறேன். எங்க அவனை காணுமே? காணும், பின்னாலேயே வந்தான்.
நான் போய் பார்த்துட்டு வரட்டுங்களா? சீக்கிரம் வர சொல்லு. லேட்டா இருந்து பாரு. மணி 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 ஏப்பா, எங்க ஒருத்தர் வந்தாரு, அவர் எங்க போனாரு? பத்து ரூபாய்க்கு சில்லற வாங்கிட்டு போனாரு. எவ்வளவு நேரம் நான் காத்துட்டு இருக்கேன்? சவால் நேரம் இல்ல எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். மீட்டு தூக்கி விட்டுட்டா. பஸ்ஸையும் காணும், டாக்ஸியும் காணும், பெரிய வம்பா போச்சே. Thank you.
உன்னை தரப்பா தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன உங்க அம்மா இருந்தாப்புல இருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அப்படிங்களா? ஆமாப்பா, சீக்கிரம் போய் கவனி. கொஞ்சம் வண்டியில இருந்து இருக்குது, என் குடிச்சு போய் எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாத்து வந்துடுறேன் சார். கொஞ்சம் மன்னிச்சுங்க சார். என்னடி இது, வீடு பக்கத்துல வந்துட்டோம், இந்த சமயத்துல இப்படி நிறுத்தி வச்சுட்டு போயிட்டானே. நடக்க வைக்கிற பொம்மை. அப்படியா? இந்த மாதிரி பொம்மை தானே நம்ம நீளுக்கு வாங்கித்தரேன் ஏமாத்திட்டே இருக்கீங்க. ஆமா, அதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா போச்சு. நல்லா வாங்கி கொடுத்தீங்க. ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் நம்ம கையில கிடைச்சது. இது யாரு நம்ம குழந்தை நீளுக்கு கொடுப்பேன். இறங்க இறங்க. இது யார் பொம்மையோ என்னமோ நாம இறங்க. அவருக்கு பழைய பாக்கி கொடுக்கல. வரதா, நீ எஜமான்கிட்ட போய் நிலவரத்தை சொல்லி எப்படியாவது ஒரு ஒரு 30 ரூபாயா கேட்டு வாங்கிட்டு ஒரு சாதாரண கிளியர் பைக் கேட்டா நம்பி கொடுப்பாங்க. எல்லாம் கொடுப்பாருப்பா, நான் கேட்டேன். கேளு, ஓடுப்பா ஓடுப்பா. என்ன, எல்லாம் நம்ம திட்டப்படி முடிஞ்சுதா? திட்டப்படிதான் போனோம். திட்டப்படிதான் பேசணும் சார். வெரி குட். ஆனா திட்டப்படி காரியம் தான் நடக்கல. திட்டப்படி காரியம் நடக்கலையா? என்னப்பா சொல்ற? நாங்க ஏறி போன கார் ரிப்பேர் ஆகி நான் வழியில தங்க முடியாது. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு டாக்ஸியில அனுப்பி வச்சு இவங்க டாக்ஸில பொம்மையை போட்ட விட்டாங்க. அப்போ அவரோட பொம்மை போகலையா? பொம்மை டாக்ஸில தங்கிடுச்சா? டாக்ஸிகாரன்ட்ட 10 ரூபாய்க்கு சில்லற இல்ல. நான் சில்லற மாத்திட்டு வர போறேன். என்ன அவன் சொல்லிடுவானா? விமான நிலையத்துக்கு நம்ம ஆனந்தம் வந்திருந்தான். அவன் முன்னால அவசரப்பட்டு நம்ம திட்டத்தை அம்பலப்படுத்திட்டான். என்ன, ஆனந்தனுக்கு தெரிஞ்சு போச்சா? இவங்க பொம்மையை பறிவடத்தை செய்து கேட்டது நான் பதறி போயிட்டு 15-20 நாள் ராப்பகலா பாடுபட்டு ஆராய்ச்சி செய்து உருவாக்கின ஒரு அபூர்வமான பொருளை இவங்க கையில விட்டுட்டாங்களேன்னு நான் என்னையே அறியாம கத்தினப்போ ஆனந்தம் பக்கத்தில் எந்த விருதம். அவசரப்படாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம், இப்ப பொம்மை டாக்ஸில போயிடுச்சு. அது யார் யார் கைக்கு மாறுமோ, அது எப்படி எல்லாம் கையாளப்படாங்களோ. அதனால என்ன ஆகுங்கிற? நான் முன்ன குறிப்பிட்டபடி விலாச சீட்டை இழுத்துதான் குண்டு வெடிக்கணும்னு இப்ப இல்ல. அந்த பொம்மை எடுக்கிறவங்க கண்டபடி சாவி கொடுக்கலாம், அதை நடக்க வைக்கலாம், தாறுமாறா கையாளலாம். இந்த மாதிரி செஞ்சா கார்டை இழுக்க தேவையில்லாமலேயே உள்ளே இருக்கிற கம்பி அசைக்கப்படலாம். அப்ப கிருன்னு சத்தம் கேட்டு குண்டு வெடிக்கும். அது எந்த நேரத்திலையும் வெடிக்கலாம்னு சொல்றியா? ஆமா சார், எந்த நேரத்திலையும் வெடிக்கலாம். என்ன, இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? சாதாரண பொம்மை இல்ல,
இது அதிசயமான பொம்மை. அதாவது பாத்தியா, இது வாக்கிங் டால். வாக்கிங் டால்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நடக்கிற பொம்மை. வாக்கிங் டால் உனக்காக ஸ்பெஷல்லாம் வாங்கிட்டு வந்தது. என்னங்க? ஆமா, ஸ்பெஷலா உனக்காக வாங்கிட்டு வந்தது. எப்படியா அப்படி கேளு. இங்க பாத்தியா, இங்க ஒரு கீ இருக்கு பாத்தியா. இந்த கீய இப்படி நல்லா முடுக்கணும். இப்படி 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 நல்லா முடிக்கிட்டு இப்ப பாரு, நடக்க வைக்கிற பாரு. பாரு பாரு பாக்குறியா? இங்க வா, இத இப்ப தாரா நடக்க வைக்க போற பாரு. ரெடி, 1 2 3. நீ வாடி உள்ள. சொல்லுமா
மல்லிகா, ஒரு பயங்கரமான காரியத்துல உன் அண்ணன் ஈடுபட்டிருக்கான். என்ன சொல்றீங்க? பயங்கரமான காரியமா? சொந்தக்காரன் கூட பார்க்காம சோமசுந்தரத்தை கொலை செய்ய ஜெகதீஷ் போட்ட திட்டத்துக்கு இணங்கி உன் அண்ணன் ஒரு பொம்மைக்குள்ள ஒரு வெடிகுண்ட வச்சு கொடுத்துருக்கான். அப்படியா? ஐயோ, இக்கண்ணா இங்க இருந்து போகும்போதே சந்தேகப்பட்டு கேட்டேன். ஆனா எங்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை. மல்லிகா, அவன் உங்ககிட்ட உண்மையை மறைக்கலாம், ஆனா அவன் செஞ்ச பொம்மையால ஏற்பட போற அந்த விபரீத முடிவு உண்மையை வெட்ட வெளிச்சமாக்க தவறவே தவறாது. கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. பிளேன்ல சிங்கப்பூருக்கு போறப்ப சோமசுந்தரத்துக்கிட்ட கொடுத்த அனுப்ப நினைச்ச அந்த வெடிகுண்டு பொம்மை தவறி ஒரு டாக்ஸில போயிட்டு. அப்பாடா, சோமசுந்தரம் தப்பிச்சிட்டாரா? ஆமா, அவர் தப்பிச்சிட்டார். ஆனா டாக்ஸில போற அந்த பொம்மை எங்க வெடிச்சு எத்தனை பேருக்கு அழிவு தர போகுதுன்னு தான் தெரியும். அப்படியா? எனக்கு என்ன செய்யறது? அதை வெடிக்காம தடுக்கவே முடியாது. சொல்லுங்க. போலீஸ் சொல்லு, அந்த விபத்தை தடுக்க முடியும். ஐயோ, எங்க அண்ணனுக்கு லாபத்தாயிடும். மல்லிகா, இதுல உன் அண்ணன் சம்பந்தப்பட்டிருக்கிறதாலதான் நான் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்ன உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். நியாயத்தை நிலைநாட்டு துடிக்கிறவங்களை தடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனா கூட பிறந்த சகோதரங்கிற பாசத்தினால நான் என்ன சொல்றதுன்னே தெரியாம தவிக்கிறேன். மல்லிகா, நானும் அதே நிலையில தான் இருக்கேன். போலீஸுக்கு தகவல் கொடுத்ததும் அவங்க உடனே உன் அண்ணனை கைது செய்துட்டு போடுவாங்களே. நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற நீ கண்ணீரும் கம்பளியுமா கதறி அழும்படியா நேருமேன்னு தான் கவலைப்படுறேன். எதுக்கும் பொம்மை வெடிக்கிறதுக்கு முன்னால அதை நாமே எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவோமே. எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் உன் ஆசைக்கு அதையும் போய் பார்க்கணும். வண்டி வேணுங்களா? ஏன்பா, இன்னைக்கு காலையில டாக்ஸில ஒரு பெட்டியை தவற விட்டுட்டோம். அத பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா? எந்த டாக்ஸின்னு தெரியுங்களா? என்ன சார், மெட்ராஸ்ல எத்தனையோ ஃப்ரீ டாக்ஸி ஓட்டு, இவர் கூட ஃப்ரீ தான் வச்சிருக்காரு. நம்பர் தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்பா, நம்பர் தெரிஞ்சா நாங்க ஏன்பா இங்க வர? குறிப்பா வேற ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? ரவுண்டா இதே மாதிரி ஸ்டீரிங் ஒண்ணு இருக்கு, பல 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 இதே மாதிரி ஒரு கிளாஸ் ஒண்ணு இருக்கு, நாலு சக்கரம் முழுசா இருக்கு. ஐயா, பாடிய விட்டுட்டீங்கள? உண்மையை சொல்ற, அப்படியே தனித்தனியா பிரிச்சு சொல்ற. ஆமா, எங்க கிண்டலா பண்ணுங்க. கோச்சுக்காதப்பா, இடியட். அவன் ஒரு அலாதி டைப். பேசாம சார், நீங்க விஷயத்துக்கு வாங்க. டிரைவரை பத்தி ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமோ? அப்படி கேளுப்பா. அந்த ஆளு கிட்டத்தட்ட ஓமா தான் இருப்பான். பெரிய தொந்தரவா போச்சு. வயசுப்பா கிட்டத்தட்ட 25 இருக்கும். 75? அந்த வயசுல கூட டாக்ஸி ஓட்டுறாங்க? 75 இல்லப்பா, 25. அடே, அப்ப நம்ம ரத்தனமா இருக்குமோ? என்னென்ன அவன் வண்டி ஸ்டாண்டர்டா சப்பா? ஒருவேளை நம்ம ஜோசப்பா இருக்குமோ? அவன் தான் கல்யாணத்துக்கு போய் 3 நாள் ஆச்சே. சார், நீங்க இப்படி மொட்டை தாத்தன் குட்டையில விழுந்தாங்கிற மாதிரி அடையாளம் சொன்னா எங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நீங்க கரெக்டா கேளுங்க, நாங்க கரெக்டா பதில் சொல்றோம். அப்பா, நாங்க இங்க இருந்து கரெக்டா போயிடுறோம்ப்பா. கரெக்ட், அதை செய்யுங்க. இந்த டாக்ஸி ஸ்டாண்ட்லி இதேதான் பதில். என்ன டாக்ஸி, நம்பர் என்ன, என்ன ஆளு, வயசு என்ன, பொட்டி என்ன, பொம்மை என்ன, இவரையும் வச்சுக்கிட்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்டு நம்ம உதவாங்க வரோம் பாரு. சும்மா அடிச்சுடும். படைமணி, நம்ம 3 பேரும் போய் சேர்ந்து தேடி பிரயோஜனமே இல்ல. நீங்க 2 பேரும் போய் தனியா தேடுங்க, நான் வேற பக்கத்துல தேடி பாக்குறேன்.
ரொம்ப கரெக்டா. டேய் சம்பத், என்ன மணி? போலாமா? போ போவோமே. ஏச்சி டேய் வாடா. சேல நல்ல வேளை, இந்த பொம்மை கீழே விழுந்தும் உடையாம தப்பிச்சுத. என்ன வேணும் உள்ள வாங்க. எப்ப நடந்த சார் அந்த திருட்டு? திருட்டா? என்ன சொல்றீங்க? என்ன சார் என்ன சொல்றீங்க? நீங்க சம்பந்தப்பட்ட கேஸ், அதுவும் பட்ட பகல்ல நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே. என்னங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்க. இன்னமா ரொம்ப சிம்பிள் கேஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்காம விட்டுருவோமா? சார் வந்து நானே வந்து ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே நாங்களே கையுமையமா கண்டுபிடிச்சிட்டோம் சார். நடங்க ஸ்டேஷனுக்கு. ஆமாமா, காணாம போன வெள்ளிக்கண்ண எங்களு தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும். சுலோச்சனா, இப்ப புரிஞ்சுதா உனக்கு எதை பத்தி வந்திருக்கா தெரியுமா? நம்ம வீட்டுல காணாம போச்ச வெள்ளி கிண்ணம், அத பத்தி கேட்க வந்திருக்காரு. ஆமா, ஏசா உங்க வீட்டு வேலைக்காரி தான் சார். அதை திருடிட்டு வந்து மூர் மார்க்கெட்ல விற்க பார்த்தாங்க. நாங்க விட்டுடுமா? கண்டுபிடிச்சிட்டோம் சார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க முன்னாடி போய்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் சார் சொல்லுங்க, இப்ப வந்துடுறேன் சார். சார் நீங்க ஒன்னும் அனாவசியமா ஒரி பண்ணிக்காதீங்க, சாயங்காலத்துக்குள்ள வந்தா போறோம். அப்பாடி, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது மாதிரி நாம தப்பிச்சோம். நல்ல வேலை, நீ எங்க நடுவுல உன் திருவாய திறந்து குளறி கொட்டிட போறியோன்னு நான் சதா செத்துக்கிட்டே இருந்தேன். என்னங்க வயத்துக்கு இல்லாம தேவைப்பட்டு திருடினதுக்கே அந்த கிழவியை பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்களே. நாம தேவையே இல்லாம வீம்புக்காவது இந்த பொம்மையை திருடிக்கிட்டு வந்தோமே, நமக்கு என்னதான் கதியோ? என்ன கதி? அந்த கிழவியாவது லாக்க போல விட்டுடுவாங்க. நமக்கு அப்படி இல்ல, வேற ஒரு இடம் இருக்கு. அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு சதா எண்ணிக்கிட்டே இருக்கணும். உனக்கு ஒரு நல்ல அழகா புதுசா ஒரு பொம்மை வாங்கிட்டு வர. ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் வா, போய் விசாரிக்கலாம். ஏப்பா, இன்னைக்கு ஏதாவது நடந்துச்சா? நடந்துச்சா? முதல் பக்கத்துல ஒரு கிழவிய காணன்னு போட்டிருக்கான். முந்தியெல்லாம் பொண்ணை காணன்னு போடுவான், இப்ப கிழவியே காணன்னு போட்டுட்டான். ரெண்டாவது பக்கத்துல ரெண்டு போல, மூணாவது பக்கத்துல சேம் கிழவி கிடைச்சுட்டா. வண்டி நீ முதல் வண்டி, இவரை பார்த்து பேசிட்டு அப்புறம் அங்க வா, நான் பேசிக்கலாம். அவன் நமக்கு ஏபிசிடியே தெரியல நினைச்சிட்டு இருக்கான். ஏன்பா இன்னைக்கு உன் டாக்ஸி எங்கயாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆமா, நான் ஒரு எறும்பு மேல ஏத்தி விட்டேன். டாக்ஸி பிடிச்சுதா? டாக்ஸி வெடிச்சுதா? டாக்ஸி வெடிச்சுதா? வெடிச்சுதா? டாக்ஸி வெடிக்குமா? டாக்ஸி வெடிக்குமா? வெடிக்குமா? இது என்ன சிவகாசிலியா பண்றாங்க வெடிக்கிறதுக்கு? ஐயோ அது இல்லப்பா, அதாவது ஒரு மாதிரி. ஆமா சார், நான் காத்தால சண்டியார்பேட்டை பக்கம் ஓட்டிக்கிட்டு போறேன். பேக் டயர் பட்டாரு வெடிச்சது சார். அத கேக்கலப்பா. பின்ன நானா சார் வெடிக்கணும்? ஐயோ உன்னை யாருப்பா வெடிக்க சொல்றது? வேற என்னதான் வெடிக்கணும்னு சொல்றீங்க? சாப்பாட்டு நேரத்துல பயமுறுத்த சொல்லியா? அப்புறம் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியது. அப்புறம் அங்க ஆள் ஸ்ட்ராங்கா இருக்கான், அங்க போய் விசாரிப்போம். வா வா. அண்ணா தேவி என்னன்னு காலம் பயமுறுத்துறாங்க. இன்னைக்கு எங்கயாவது
இவ்வளவு நேரம் அந்த பொத்திரங்க வத்தல் கிட்ட அவசப்பட்டுகிட்டு இருந்தமே இவர் தாடா கரெக்ட் ஆளு, இவர் தான் கரெக்ட் ஆளு. சொல்லுங்க எங்க வீடு? டாக்ஸியும் போய்கிட்டு இருந்தது, லாரி ஒண்ணு எதுக்க வந்தது, கூட ஸ்கூட்டர்ல ரெண்டு கப்பல் சேரிவிட்டு அவங்க ஓவர் டேக் பண்ணாங்க டாக்ஸிய. டாக்ஸியும் லாரியும் தமாம்னு இடிச்சு அப்படியே மாவா கொட்டுச்சு, எண்ணெய் பொடியா கொட்டுச்சு. என்ன கொட்டுச்சு? அந்த லாரியில இருந்த பல்ப் எல்லாம் வெடிச்சு மாவா கொட்டுச்சு. இந்த பல்ப் வந்து மாவா, இந்த மாவுல செய்யறாங்கன்னு சொல்லுங்க அண்ணே. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. சொல்லு தம்பி. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு டாக்ஸி வெடிச்சிருக்க? வெடிச்சிருக்குன்னு மேயா? அது எப்படி மே? உங்களுக்காக வெடிக்குமா டாக்ஸி? இல்ல என்ன பொய் சொல்ல சொல்றீங்களா? இது என்ன சுத்த தலைவலியா இருக்கு குப்சாமி? இங்க வா, நான் சொல்றத கேளு. இவங்களுக்கு உலகத்துல எல்லாமே வெடிக்கணும், அதான கேக்குறேன். ஆமா, இந்த பாரு மணி 12:30 போகுது, இங்க போனி ஆகல. எங்கயாவது வண்டி எடுத்துக்கிட்டு போறதுன்னா வேண்டாம் அண்ணா. ஏன் பசங்க அணுகுண்ட தின்னுட்டு வந்திருக்காங்க, நீ போகாத சும்மா கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சம்பாத்தி நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க, அந்த ஆளு ஒரு டைப் அப்படித்தான். அது போட்டு உன் டாக்ஸில ஏதாவது பெட்டி இருந்ததாப்பா? பெட்டியா? ஆமா ஆமா, காலையில ஒரு பேசஞ்சர் விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த பெட்டி உங்களை தானே பாக்குறீங்களா? அட்டைப்பட்டி தானே? அட்டைப்பட்டி அட்டைப்பட்டி. ஐயோ, தூள தள்ளி தட்டுங்க, கைய மூக்கு போயிடும். போட்டிடுப்பா, போட்டி. அதே பொட்டி தான், அதே பொட்டி தான். டேபிள் மட்டும் இவனை கிழிச்சு விட்டான் பாரு பாரு. ஆமா, இது உங்க பொட்டி தானா? நிச்சயமா தெரியும், பொட்டி தான். அதுதான் பாக்குறேன். அப்புறம் என்ன போய் தேடிட்டு வரா? ஒண்ணு தேடிட்டு வரா. சரிங்க பாருங்க. முள்ள நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. காலையில இருந்து இந்த கிழிஞ்ச செருப்பத்தானே தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வேணுமாண்டா சொல்லுங்க சார், நான் புதுசா ஒரு ஜோடி வாங்கிடுறேன். வாங்கி கொடுப்பேன் தெரியுமா? காலையில இருந்து தேடி வாங்கிக்கீங்களா சார்? சார் நான் சொல்றது கேளுங்க, தூக்கி எரிஞ்சிருங்க சார். இது இல்லப்பா, கேட்டல்லப்பா, இந்த பொட்டிக்குள்ள ஒரு பொம்மை இருந்து அது வெடிச்சான்னு ஒரு பெட்டி தவற விட்டோம், அத பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா? தெரியாதுங்களே, ரெண்டு பேர் இப்ப வந்து அதே கேட்டுட்டு போறாங்க. நீங்களும் அத பத்தியே கேக்குறீங்களே? ரெண்டு பேரா? ஆமா, இப்பதான் இந்த மொழி திரும்பி போறாங்க. ஓ, மணி சம்பத்து வந்திருக்காங்க போல இருக்கு. சரிப்பா, மல்லிகா, இவங்க கூட உனக்கு என்ன வேலை? வீட்டுல எல்லாம் ஏன் சுத்திக்கிட்டு தெரியற? அண்ணா, ஏன் இப்படி கெட்ட வழியில உன் புத்தியை பறி கொடுத்த? ஓ, இது கூட இவன் சொல்லி கொடுத்தானா? இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு நீ எனக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டியா? பிரபாக, மல்லிகாவை ஏன் கோவிச்சுக்கிற? நீ ஒழுங்கான பாதையில போன, உன் தங்க உனக்கேண்டா புத்தி சொல்ல போற? இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீ தலையிட தேவையில்லை. மல்லிகா போக வீட்டுக்கு. என்ன பலன் கிடைச்சது பாத்த?
பாத்தியா? உங்க தவறி போந்த சொல்றீங்க, அதனால ஒன்னு தலைமொழி போயிடாது. இந்த நேரத்துல அலட்சியமா பேசுமா? எங்கேயாவது வெடிச்சு யாராவது இறந்தாங்க, ரகசியம் வெளியாகி உன்னை ஜெயிலுக்கு எடுத்துட்டு போவாங்க. மல்லிகா, உன் அண்ணன் ஒரு சாதாரண முட்டாள் நான் நினைச்சேன். என்னால எந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும். ஆனா ஒன்னு சொல்றேன், மறுபடியும் ஆனந்தம் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த விஷயத்துல ஏதாவது நீ ரொம்ப செய்த உன்னை என் தங்கையோட பார்க்க மாட்டேன். ஜாக்கு. சேதறி அடையாளம் தெரியாம போயிடுமே, எப்படி கண்டுபிடிப்பாங்க?
தூள் தூளா செதறி போயிடல வீட்டுக்கு ஏற்றும் விளக்கால் சிறப்பு தோட்டத்து கொடிக்கு பூவா
ஒரு பெரிய தியாகத்தை செய்துட்டு வர அண்ணன் மேல இருக்கிற பாசத்துக்காக நியாயத்துக்கு நீ செய்ய வேண்டிய கடமை மறக்கல. இல்ல இல்ல, உங்க பாராட்டுக்கு நான் அருகதையே இல்லை. ஏ, சகோதர பாசத்தை மறந்து இப்படி செய்துட்டுமேனு நினைக்கிறியா? இல்ல, சகோதர பாசத்தை மறக்க முடியாத நிலையில் பேச துடிச்சு பேச முடியாத கோழையா திரும்பி வந்துட்டு. என்ன, அப்போ நீ போலீஸில் தகவல் கொடுக்கலையா? தகவல் கொடுக்கத்தான் வந்தேன். ஆனா எங்க அண்ணன் கைதி கோலத்துல பாக்குற துணிவு மட்டும் எனக்கு ஏற்பட மாட்டேங்குது. ஒண்ணுமே சொல்லாம திரும்பி வந்துட்டு. எனக்கு பதிலா நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த நல்ல காரியத்தை செஞ்சுதா நான் பெருமைப்பட்டேன். ஆனா ஏன் அண்ணன், இப்ப அந்த விபத்து ஏற்படாம தடுக்கணும், அதுதானே நம்ம லட்சியம். எதுக்கும் இன்னும் நாலு இடத்துல தேடி பார்த்து அந்த பொம்மையை கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாமே நல்லதா போயிடும் இல்லையா? மல்லிகா, உனக்கு இன்னும் அதுல நம்பிக்கை இருக்கு? ஏதோ கடைசி முயற்சி செஞ்சு பார்த்துருவோம். வாங்க வாங்க. சரி வா. அதோ என்ன, பொம்மை கிடைச்சல? இல்ல சார், அதுக்கு அவசியம் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? இப்போ தேடினா ஆபத்தா தான் முடியும். சும்மா இருந்தா ஒரு பம்பு வராது. கரெக்ட். கிணறு வட்ட பூதம் புறப்பட்ட மாதிரி பம்பை நாமே விலைக்கு வாங்கிக்க கூடாது. இப்போ சட்டுப்பிட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம்
நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போன அந்த சோமசுந்தரத்தை எந்த ராக்கெட்ல வச்சு வைகுண்ட யாத்திரைக்கு அனுப்புறதுங்கிறதா? அடுத்த சிங்கப்பூர் பிளேன்லயே ஒரு சீட் புக் பண்ணி நான் பறக்கிறேன். மார் வேஷ்ல போய் அவளாவதான் கொலை செய்யறது ஒரு விளையாட்டா போச்சு இவங்களுக்கு. கடுகத்தின அடையாளம் இருந்தாலும் போதும், கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு தெரியல. அந்த பிளேன் புறப்பட அட்லீஸ்ட் ஒரு அரை மணி இருந்தா போதும். வேற ஒரு பொம்மையில வெடிகுண்டு வச்சு அனுப்பியிருப்பேன், அதுக்கு நேரம் இல்லாம போச்சு. என்னது, ஒரு பொம்மைக்குள்ள வெடிகுண்டு வச்சு தயார் பண்ண அரை மணி நேரம் போதுமா? அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கியா? தீரியெல்லாம் ஒண்ணுதானே சார், நிச்சயமா முடியும். ஏன்பா பிரபாகர், நீ ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட உடைச்சு பேசணும் சொன்னியே, இதுதானப்பா அந்த முக்கியமான பாயிண்ட்? அது இல்ல மணி, இது வேற பாயிண்ட். என்ன பாயிண்ட்? என்ன அது பிரபாகர்? பொம்மை இப்ப வெடிச்சாலும் அப்புறம் வெடிச்சாலும் இல்ல இந்நேரம் வெடிச்சே இருந்தாலும் நான் பயப்படுறது பொம்மையை நினைச்சில்ல. நம்ம திட்டத்தின் மர்மம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட இல்லாம வெளியே சுத்தி திரியறானே ஆனந்தம், அவனை நினைச்சுதான் பயப்படுறேன் சார். ஆமாப்பா, ஆனந்தம் எது வேணும்னாலும் செய்வான் சார். பிரபாகர் சொன்னது கரெக்ட், ஆனந்தம் என்ன வேணாலும் செய்வான். அவன் பெரிய டேஞ்சர் சிக்னல் பேர் வழியில பெரிய டேஞ்சர் சிக்னல் பேர் வழி அவனை இந்த ஒத்த கையால மடக்கி அந்த ரூம்ல போட்டு பூட்டிடு வேண்டா. என்னங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க. நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். பிரபாகர் மூணு பேருமா போங்கப்பா, எப்படியாவது ஆனந்தனை தேடி பிடிச்சு கொண்டு வாங்க. நீங்க வரி பண்ணிக்காதீங்க சார். சீக்கிரம் இனிமே உன் தயாருக்கு ஒரு வித ஆபத்தும் இல்லைப்பா. ரொம்ப நன்றி டாக்டரையா. உங்களுக்கு பரவாயில்ல, மருந்துக்கு அவனுக்கு ரொம்ப செலவாயிருக்கும், நான் வரேன். அம்மா இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சுமா, உயிர் இல்லாத அந்த பொம்மை இப்போ உயிரையே காப்பாத்துச்சுமா. அம்மா அம்மா பேசவும் வழி இல்ல. உள்ளத சொன்னா உனக்கு எனக்கும் கொஞ்சமும் நல்லது இல்ல. பிள்ளையார் பிடிக்க குரங்கா வந்தது பேசவும் வழி இல்ல. சும்மா கிடந்தத புதி கெடுத்தாச்சு, சுத்தி அலைஞ்சதும் வித்து கதையாச்சு, குமாளம் போட்டது கோவிந்தா ஆச்சு, கோணல் புத்திக்கு கூலி கிடைச்சாச்சு. கண்ணை இருட்டுது, காதை அடைக்குது, காலம் சரியில்லை, என்னவோ செஞ்சு என்னவோ ஆச்சு, எதுவும் புரியல. பிடிஞ்ச நேரம் முடிஞ்சுதானா வெளுத்து போகும் சாயம் எல்லாம், இடைஞ்சலாக வந்த ஆளு இருக்கும் இடம் தெரிய கணோ. பிடிஞ்ச
நேரம் முடிஞ்சுதான வெளுத்து போகும் சாயம் எல்லாம் இடைஞ்சலாக வந்த ஆளு இருக்கும் இடம் தெரிய காணும் சோத்துக்கு தாளம் போட்டா கூட தொல்லைய வீணா வாங்க கூடாது ஆத்துல போகும் மசியத்துல போகுமோ ஐயோ அம்மா எதுவும் தெரியல கண்ண இருட்டுது காத அடைக்குது காலஞ்சரியில என்னவோ செஞ்சு என்னவோ காச்சு அது முறியல ஒன்னா கூடி பேசி ஆசமன கோட்டை கட்டி ஆண்ட கதை கேட்டும் நாம தூண்டில் மீனா துடிக்கலாச்சு ஆண்டிங்க ஒன்னா கூடி பேசி ஆசமன கோட்டை கட்டி ஆண்ட கதை கேட்டும் நாம தூண்டில் மீனா துடிக்கலாச்சு உடம்பு பிடிக்க போய் கைய உடம்பு விட்டா போதும்னாச்சு உயர பறக்க ஆசைப்பட்டு உள்ளதுக்கே மோசமாச்சு கண்ண இருட்டுது காத அடைக்குது காலஞ்சரி இல்ல என்னவோ செஞ்சு என்னவோ ஆச்சு எதுவும் புரியல கண்ண இருட்டுது காத அடைக்குது காலஞ்சரி இல்ல என்னவோ செஞ்சு என்னவோ ஆச்சு எதுவும் புரியல பார்க்ல ஆனந்தம் தேடிட்டு வரச்சுன்னா இங்க பாட்டு பாடிக்கிட்டு தூங்கிட்டா இருக்கீங்க நானே ஒரு பொம்மடா எனக்கு துணையா இன்னொரு பொம்மையாடா கொண்டாந்துருக்கேன் தலைவன் நீ தொண்டரும் பொம்மை
கோயிலில் வாழும் தெய்வமும் பொம்மை, அதை கும்பிடும் மனிதர் யாவரும் பொம்மை. நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. நல்லவன் பொம்மை உள்ளவன் இல்லாதவன் பொம்மை, வல்லவன் கையில் நல்லவன் பொம்மை உள்ளவன் இல்லாதவன் பொம்மை, அல்லும் பகலும் உழைப்பவன் பொம்மை, தினம் அல்லல் பட்டு அலைபவன் பொம்மை. நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தாயில் தாம் பொம்மை. விதியின் பார்வையில் உயிர்கள் பொம்மை, ஈசும் புயலில் உலகமே பொம்மை, நதியின் முன்னே தர்மமும் பொம்மை, வரும் தாவின் பிடியில் வாழ்வும் பொம்மை. நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தாயெல்லாம் பொம்மை. அதோ பார், நாம தேடுற பொம்மை. இருங்க, அவன் பாவம் சுருட்டு பிச்சைக்காரன், ஏதோ ஒரு பொம்மை வச்சு பாட்டு பாடி வயசு பொறுப்பு நடத்திட்டு இருக்கான். அப்போ இது நம்ம பொம்மை இல்லைங்கிறியா? அந்த பொம்மை இவன் கைக்கு வச்சுக்க காரணமே இல்லையே. நினைப்பில்லை வரும் பொம்மை, அத்தையில் அதிவும் பொம்மை, அன்பி நினைப்பில் அனைவரும் பொம்மை, ஆசை வார்த்தையில் அதிவும் பொம்மோ, இன்பத்தில் இயற்கை பொம்மை, இயற்கை அமைப்பில் எதுவுமே பொம்மை. நீயும் பொம்மை நானும் நினைத்து பார்த்தாங்க எல்லாம். ரூபா நோட்டு, அரே எந்த புண்ணியவாம் போட்டானோ. டே ஜம்பு, எல்லாம் இந்த பொம்மை வந்த அதிர்ஷ்டம் தாண்டா. டே டே வாடா, உனக்கு நிறைய பொற பிஸ்கட் வாங்கி தரேன். வாடா வாடா வாடா. என்ன
என்ன சார், வண்டி தானே வேணா? இல்லப்பா, உங்க டாக்ஸில ஒரு பொம்மை பெட்டி இருந்ததான் விசாரிக்கத்தான்ப்பா வந்தோம். இல்லீங்களா, ஏதாவது மறந்து வச்சுட்டீங்களா? வண்டி நம்பர் தெரியுமா உங்களுக்கு? அது தெரிஞ்சா ஏன்ப்பா ஒவ்வொரு டாக்ஸியா வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம்? அதுக்கு சொல்லலாமா, ஒரு சாதாரண பொம்மை பெட்டிக்கு அப்படி ரெண்டு பேரும் அலையறீங்கன்னு கேக்குறேன். அது சாதாரணமான பொம்மை பெட்டி இல்லப்பா, அதோட மதிப்பு உனக்கு சொன்னாலும் புரியாது. ரொம்ப விலைங்களோ? விலைக்காக இல்லப்பா, அந்த பொம்மை இப்ப இல்லைன்னா பெரிய ஆபத்து வந்து ஆபத்துங்களா? ஆமாப்பா, அதனால்தான் தேடி அலையிறேன்ப்பா. மாணிக்கம், ஏதாவது டாக்ஸில பொம்மை இருந்தா அவனுக்கு தகவல் வந்ததா? இது நான் இப்பதானப்பா சொன்னேன், நான் நேர வீட்டுல இருந்தா வரேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, உடம்பு சரி எல்லாம் இருந்தாங்க, டாக்டர் அனுப்பி தான் ஊசி போட்டு போனாரு. சரியா போச்சு. நீனப்பா என்ன கேட்கல? ஏன்ப்பா நான் ஏதோ கேட்டா நீப்பா தேள் கொட்டின மாதிரி அலறேன் சார். எதுக்கும் போலீஸுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குறேன். பாருங்க, நான் எதை திரும்ப திரும்ப வர்த்தித்து சொல்றேன், அதேதான் இவரும் சொல்றாரு. பாத்தியா பண்ணிக்கா, இப்போவாது நீ சம்மதிக்கல. சரி, வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போவோம். ஏப்பா சார், ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் நான் அதில் இருக்கீங்க. மாளிகை ஏத்திக்கப்பா. வண்டி எடுப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். சார், அந்த பொம்மைனால ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்களே, என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்ககிட்ட சொல்லி என்னப்பா பிரயோஜனம் சார்? காரணமாக தான் கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க சார். தயவு செஞ்சு, காலையில் எங்கள் சொந்தக்காரங்க ஏர்போர்ட்டில் அதை ஒரு டாக்ஸியில் வச்சுட்டு மறந்துட்டாங்க. அது கிடைக்கலன்னா இப்போ உயிருக்கே ஆபத்து, அதனால தான் எனக்கு சீக்கிரம் சொல்லாம
சொன்னார். அந்த பொம்மை எங்கடா சொல்லிடுற ஐயா கிட்ட. அந்த பொம்மைய ஒரு நாய் தூக்கிட்டு போச்சுங்க. என்ன நாயா? எந்த நாய்? ஆமாங்க, குருட்டு பிச்சைக்கார நாய். யார் அந்த இடிஞ்சு கோயில் முன்னால உட்கார்ந்து ஒருத்தன் பாடிக்கிட்டே இருப்பானே அந்த குருட்டு பிச்சைக்கார நாயா? ஆமாங்க. ஏப்பா மாணிக்கம், உனக்கு அந்த பிச்சைக்கார இருக்கிற இடம் தெரியுமா? நல்லா தெரியுங்க. அவன் நல்லா இங்க பக்கத்துல இருக்காங்க. இந்த வட்டாரத்துல அவன் எல்லாருக்குமே தெரியுங்க. அப்போ நான் இவனை அழைச்சிட்டு அங்க போறேன். சரிங்க. இவங்க ரெண்டு பேரும் பூனம்மா வீட்டுல விட்டுட்டு மல்லிகாவை நேரம் அழைச்சிட்டு அங்க வந்துட்டு. சரிங்க, அதுக்குள்ள நான் போய் அந்த பொம்மையை வாங்கிறேன். நீங்க பக்கத்துல இருக்கேன். இந்த இடம் தானா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்து பார்த்தமே பொம்மையை வச்சுட்டு பாடிட்டு இருந்தான். நான் அப்பவே சந்தேகம், அது நம்ம பொம்மை இருக்காதுன்னு விட்டுட்டு. ஆமா, இப்ப வாழைய காணுமே. ஒருவேளை எங்கேயாவது பிச்சை எடுக்க போயிருப்பானோ? நாய் மட்டும் பட்டிருக்கு. அவன் கண்ணு குருடுங்க, அவன் எங்கேயும் போக மாட்டான், இங்கேதான் இருப்பான். அப்படியா? சரி வா, இங்க எங்கேயாவது விசாரிச்சு பார்க்கலாம். யார தேடுறீங்க? இங்க ஒரு பிச்சைக்காரன் இருப்பானே. ஐயோ பாவம், அவன் எப்ப மாதிரி இங்கதான் பாடிட்டு இருப்பான். கொஞ்சம் முன்னால ஒரு கால் அடிபட்டு கட்டைய போட்டான். என்ன, இறந்துட்டானா? அவன் கதையை முடிஞ்சு போச்சுங்க. சரி, ஆமா, அந்த பொம்மை என்ன செய்திருப்பாங்க? அவன் பணத்தோட அதே கொண்டு போயிருப்பாங்க. நல்ல பொம்மையாச்சுங்களே, விடுவாங்களா? ஐயோ பாவம், பார்க்க பரிதாபமா இருக்கு. நாய் மட்டும் இங்கே இருக்குது, ஆனா பொம்மையை காணமே. சரி வா, தேடி பார்க்கலாம். தம்பி கிடைச்சிடா, பொம்மை எங்கடா? அவர் எங்கப்பா பொம்மையை எடுத்துட்டு போயிட்டாரு? இல்லீங்க, நாங்க வரத்துக்குள்ள அந்த பிச்சைக்கார கார்ல அடிபட்டு செத்து போயிட்டாங்க. நாங்க பொம்மை தேடிட்டு இருக்கும் போது ஒரு மூணு பேர் கார்ல வந்து என் கூட வந்த ஐயாவ சண்டை போட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போன அப்புறம் ரோட்ல கடந்ததுமா இந்த சைக்கிள் எங்க அண்ணன் பிரபாகருடையதான். சந்தேகமே இல்ல மாணிக்கம், அவர் அவங்க கூட வந்திருக்காரு. என்னம்மா உங்க அண்ணனா? ஆமாப்பா. என்னம்மா உங்க அண்ணங்கிறீங்க? அவர் ஏமா இவங்க கூட வர போறாரு? அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. இப்ப ஆனந்த ஆபத்துல சிக்கிட்டு இருக்காரு. அவங்க எப்படியாவது உடனே காப்பாத்தி ஆகணும். என்னம்மா செய்யலாம்? அவங்க இவரை கொண்டு போய் எங்கம்மா வச்சிருப்பாங்க? ரெண்டு இடம் இருக்கு. ஒண்ணு சோபா நகர்ல இன்டர்நேஷனல் பிசினஸ் ஹவுஸ் ஒரு கம்பெனி இருக்கு, அங்கதான் அவர் அடைச்சு வச்சிருக்கணும். அங்க போய் பாரு. நான் சீதா காலனில அந்த கம்பெனி பார்த்த ஜெகதீஷோட வீடு இருக்கு, நான் அங்க போய் பாக்குறேன். அப்ப நீங்க வர வரைக்கும் ஆபீஸ்ல காத்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்க, உங்களை சீதா காலனில போய் விட்டு போறாங்க. ஐயோ வேண்டாம், அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. நீ முதல்ல போய் நான் வேற டாக்ஸி வச்சுக்கோங்க. இல்லீங்க, உங்களை ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட்ல விட்டு போறேன். வாங்க, சரி நீங்க வாங்க, அப்பதான் சீக்கிரம் போலாம். வாங்க உட்காருங்க. கண்ணத்திலே கையை வைப்பதே நையா.
பாட்டையும் ரசிக்கக்கூடிய நிலையில இப்ப நான் இல்லவே இல்லை. நான் அணுவணுவா ஆபத்தை எதிர்நோக்கிக்கிட்டேன். போனவங்க இன்னும் ஆனந்தனை பிடிச்சிட்டு வரலையே. போலீஸுக்கு விஷயம் போயிட்டா என்ன பண்றது? இதுதானே உங்க கவலை? இந்த ஒரு கவலை போறாத. இங்க பாருங்க, வீணா மனசு அலட்டிக்காதீங்க. ஒருத்தருக்கு மூணு பேரை போயிருக்காங்க, அதுவும் மணி ஒருத்தனே போதுமே. அட, நீ மணின்னு சொன்ன உடனே டெலிபோன் மணி கூட அடிக்குத. எஸ், ஜெகதீஷ் ஸ்பீக்கிங். யாரு பிரபாகரா? என்னப்பா ஆனந்தன் பிடிச்சிட்டீங்களா? வெரி குட். ஏன்பா அவனை எங்க வச்சிருக்கீங்க? ஆபீஸ்ல தான். நான் கூட ஆபீஸ்ல இருந்தா பேசுறேன். வார ஆபீஸ் வாசல்ல நிறுத்தாம பின்பக்கம் தான் நடத்தி வச்சிருக்கேன். நீங்க வரும்போது கூட பின்பக்கமா வந்துருங்க. ஏன்னா ஆனந்தனை உள் ரூம்ல தான் அடைச்சி வச்சிருக்கேன். நல்ல ஐடியா தான் பிரபாகர். ஆபீஸ் இன்னைக்கு விடுமுறையா போனது எல்லாத்துக்குமே நல்லதா போச்சு பாத்தியா? வாசக்கதவை திறக்கவே வேண்டாம், ஜாக்கிரத. நீ அங்கேயே இரு, நானே இப்ப அங்க நேர்ல வரேன். மல்லிகா வாமா, வா, கமின், போம்மா. நளினி, உனக்கு மல்லிகாவை தெரியுமில்ல? ஓ, தெரியுமே. பிரபாகர் சிஸ்டர். இப்ப நான் ஆனந்தனை பார்க்க வந்தேன். நல்ல கதையா போச்சு. ஏமா, ஆனந்தனை என் பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கிறேன். விளையாடாதீங்க, உங்க சமாச்சாரம் எல்லாம் எனக்கு தெரியும். என்னெல்லாம் தெரியும்? எங்க அண்ணன் இந்த திருவிளையாட்டுக்கு ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டு நீங்க செய்திருக்கிற சதி எனக்கு தெரியும். உங்க திட்டம் பாதி வழியில திசை மாறி போய் எந்த நிரபராதியோ அதுக்கு பலியா காத்திருக்கிற பயங்கர நிலைமையே எனக்கு தெரியும். ஏது பிரபாகரே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரா? கண்ணிருந்து குருடாக்கி உங்க கை பொம்மி ஆடிக்கிட்டு இருக்கிற ஏன் அண்ணன் இத பத்தி ஏன் சொல்ல போறாரு? அதானே பார்த்தேன், அவன் எவ்வளவு சின்சியரான பேர் விழி இல்ல நளினி. ஏமா, அப்படிப்பட்டவனுக்கு தங்கையா இருக்கிற நீ என்ன பேசுறிய? ஏன் பேசக்கூடாது? அண்ணன் தங்கைங்கிற உறவை சுட்டி காட்டி உண்மைக்கு வாய் போட்டு போட பாக்குறீங்களா? நான் போட பாக்கல, அதை நீயாகவே செய்துகிட்டேன்னா உங்க அண்ணனுக்கும் நல்லது உனக்கும் நல்லது. எது நல்லது? உங்க சுயநல சூறாவளியில எங்க அண்ணனை பறக்க விட்டுருக்கீங்களே, அதுவா நல்லது? மல்லிகா,
வீணா பதட்டப்பட்டு பேசாரு. இப்ப என்ன செய்யணுங்கிற? நான் இப்ப ஆனந்தரை பாக்கணுங்கிற. அவ்வளவுதானே? ம், வாயம் கூட இவ்வளவு பிடிவாதம் பிடிப்பேன். நான் எதிர்பார்க்கிறேன். போமா அவள். கணினி எப்படி? அவ எங்கயும் போக முடியாதபடி பாத்துக்க. நான் வரேன். டிரைவர், அந்த அம்மா உள்ள பிஸியா இருக்காங்க, இப்ப வரமாட்டாங்க. பிசினஸ் ஹவுஸ் ஒரு கம்பெனி இருக்குதாமே, அது எந்த தெருல இருக்கு சார்? அதேவா சார், நீங்கள நேர் போங்க. சரிங்க, அப்போ ரைட்ல திரும்பங்க. போன உடனே முதல்ல திரும்பிட்டுங்களா? அதுதான். சரிங்க, வாசல்ல போர்டு இருக்கும், பாத்திரத்தை. சரி, என்னை கட்டி போட்ட மாதிரி நீங்க நியாயத்தை கட்டி போட முடியாது. மணி, ஆனந்த் என்ன சொல்றான்? ஒரு வேதாந்தம் பேசுற. உங்க அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் என் நெஞ்சு ஆறவே ஆறாது. எனக்கு என்ன முடிவு ஏற்பட்டாலும் சரி, அதை பத்தி கவலைப்படல. ஆனா நெஞ்சிலே கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம நீங்க செய்யற கொடுமைக்கும் வஞ்சகத்துக்கும் ஏற்பட போற முடிவை நினைச்சுதான் உங்களை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். புதிர் போடுற இவன் என்னமோ விஷயம் உள்ள வச்சிருக்கான். மரியாதை கக்கிடு. பின்ன கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் செய்ய பார்த்தா அவளை விட்டு வைக்க முடியுமா? பிரபாகருக்கு ஆசை காட்டி மோசம் செய்தது நீங்களா இல்ல அவளா? இடியட். சந்தேகம் இல்லாம அவளேதான். ஒரு நிமிஷம் நான் டிலே பண்ணி இருந்தா மல்லிகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லி இருந்திருந்தா. அதனாலதான் அவளை என் வீட்டுல பூட்டி வச்சு நளினிய காவல் வச்சிருக்கேன். நீ தப்பா நினைச்சுக்காத. இதுல என்ன சார் தவறு இருக்கு? நீங்க செய்தது ரொம்ப சரி. மல்லிகாவுக்கு இது வேண்டியிருந்தான். டேய் பிரபாகர், கூட பிறந்த பாசத்தினால நீ நல்லபடியா வாழணும்னு என்ன கூட போலீஸ்ல போய் சொல்லாதுன்னு தடுத்த உத்தமிடாம அப்பேற்பட்ட அருமை தங்கிக்கு கொடுமை செய்து உன்னையும் ஆபத்துல சிக்க வச்சிருக்கிற இந்த சுயநலக்காரன் காலில் விழுந்து கும்பிடுறீங்க. உனக்கு வெக்கமா இல்லை? நீ ஒரு மனுஷனா? மரியாதையா பேசு. பிரபாகர், அவன் ஏதாவது உளறிட்டு போறான், நீ சும்மா இரு. இருங்க, யார் வந்திருக்காங்க நான் போய் பார்க்கலாம். ஆபீஸ் விடுமுறை அதுமா? நீங்களா? ஏன், நானே தான்ப்பா. நீங்க பிளேன்ல? ஜெகதீஷ், பிளேன் புறப்பட்டு ரெண்டு மணி நேரம் கூட பறந்திருக்காது. அதுக்குள்ளார ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே பிளேனை சரிபார்க்கணும்னு மெட்ராஸுக்கே திருப்பிட்டாங்க. ஓ, அப்படியா? இன்னும் ஒரு மணி நேரத்துல பிளேன் ரிப்பேர் ஆன உடனே மறுபடியும் புறப்பட போகுது. அப்போ மறுபடியும் புறப்படுற பிளேன்ல நீங்க போக போறீங்க இல்ல? அந்த பிளேன் புறப்பட அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இருந்தா போதும். வேற ஒரு பொம்மையில வெடிகுண்டு வச்சு அனுப்பியிருப்பேன். அதுக்கு நேரம் இல்லாம போச்சு. ஏன்பா ஜெகதீஷ், அப்படி என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணுமில்ல, இந்த தடவையாவது பிளேன் நல்லபடியா போய் சேரணுமே யோசனை பண்ணிக்கிட்டு. இல்ல ஜெகதீஷ், நான் சிங்கப்பூருக்கு திரும்பவும் போக விரும்பல. போக விரும்பலையா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? போகணும்னு பிளான் பண்ணிட்டு எதுக்கு சார் போகாம இருக்கணும்? காலையில
நான் ஊருக்கு புறப்படும் போதே என் மனசு ஒரு நிலையில இல்லை. ஜெகதீஷ், நான் பழைய சம்பவத்தை பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேசினேன். நீ கூட ஏ சார், அதை பத்தி எல்லாம் எதுக்காக இப்ப பேசுறீங்கன்னு கேட்டியே, ஞாபகம் இருக்குதா? ஆமா, அப்படி என்ன குழப்பம்? சாதாரண குழப்பம் இல்லப்பா, என் மனசுக்குள்ளார பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருந்தது. ஜெகதீஷ், நான் எதுக்காக சிங்கப்பூர் புறப்பட்டேன் தெரியுமா? ஏதோ சொந்த காரியமா போறேன்னு சொன்னீங்க, அதனால நான் மேற்கொண்டு ஒண்ணும் கேட்கல. பொய், பொய், சுத்த பொய். நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன் ஜெகதீஷ், ஐ எம் சாரி. இப்ப உண்மையை சொல்றேன், கேட்டுக்க. சிங்கப்பூர்ல நீ ஒரு கொலையை செய்து தப்பி ஓடி வந்த கைதின்னு உன்னை பத்தி எனக்கு அடிக்கடி புகார் கடுதாசு வந்துகிட்டே இருந்தது. நானும் அதை ஓரளவு நம்பி உன் மேல சந்தேகப்பட்டேன்ப்பா. அந்த உண்மையை ஊர்ஜிதப்படுத்தவே நான் சிங்கப்பூருக்கு புறப்பட்டேன். சார், என்ன சார் இது? அந்த போலி கடுதாசியெல்லாம் நீங்க நம்பலாமா? ஏன் சார், உங்களுக்கு என் மேல சந்தேகம் ஏற்பட்டு போச்சா? ஜெகதீஷ், உன் மேல நான் அனாவசியமா சந்தேகப்பட்டேன் பாரு. எனக்கு சரியான பாடம் கற்பிக்க கடவுளை பார்த்து என்ன செஞ்சார் தெரியுமா? பிளேனை மெட்ராஸுக்கு திருப்பிட்டாரு. நான் ஊர்ல இல்லாத சமயம் நீ ஆபீஸுக்கு வந்து என் பிசினஸ் இவ்வளவு ஒழுங்கா கவனிச்சுக்கிறிய, இப்பேற்பட்ட ஒரு நல்லவனை நான் சந்தேகப்பட்டேன். ஐ அம் எ ஃபூல். என்ன இருந்தாலும் சார், எப்ப என் பேர்ல உங்களுக்கு புகார் வந்து என்னை பத்தி உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு போச்சோ, நீங்க என்னை பத்திய உண்மையை தெரிஞ்சுக்கிறதான் நல்லது. தயவு செஞ்சு நீங்க மறுபடி சிங்கப்பூர் போகத்தான் வேணும். இல்ல ஜெகதீஷ், இனிமே போக தேவையே இல்லை. வாப்பா, எல்லாத்தையும் மறந்து உள்ள உட்காந்து நிம்மதியா பேசுறேன். உள்ள போகாதீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க இங்க உள்ள போறதை விட சிங்கப்பூர் போயிட்டு வந்தா உங்களுக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதி. பிளீஸ், நேரமா புறப்படுது. ஜெகதீஷ், நான் மறுபடியும் சிங்கப்பூர் போகணும்னா உனக்காகத்தான்ப்பா நான் போகணும். போங்க சார், எனக்காகவே போங்க. ஆல் ரைட் ஜெகதீஷ், நான் சொல்றத நல்லா மனசுல வாங்கிக்க. உன்னை நான் சந்தோஷப்படுத்த நான் போக போறது இல்லை சிங்கப்பூருக்கு. உன்னை சந்தேகப்பட்டேன் பாரு, அதுக்காக தண்டனையா போயிட்டு வர போறேன். எப்படியாவது நீங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்தா சார். தான் சார். ஆல் ரைட் ஜெகதீஷ், நான் ஏர்போர்ட்ல இருந்து உன் வீட்டுக்கு போன் பண்ணேன்ப்பா. எதுக்கு தெரியுமா? நான் தான் என் கார் டிரைவரை லீவ்ல அனுப்பிச்சிட்டேன். நீ வீட்டுல இருந்தேன்னா உன்னை காரை கொண்டு வர சொல்லலாம் அப்படின்னு தான் போன் பண்ணேன். அப்பதான் நீ ஆபீஸ்க்கு வந்திருக்கிறதாக யாரோ வீட்டு வேலைக்காரியோ யாரோ தகவல் சொல்றாங்க. இன்னைக்கு ஆபீஸ் விடுமுறை நாளா இருந்தாலும் நீ இங்க வந்து இவ்வளவு மும்பரமா வேலை செய்யறியேன்னு உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பாம நான் ஒரு டாக்ஸி வச்சுக்கிட்டு வந்துட்டேன் ஏர்போர்ட்ல இருந்து. இட்ஸ் வெரி குட் ஆஃப் யூ சார். இங்க உன்னை பார்க்கப்பா. ஆனா வெளியில உன் காரை காணும். கார் சார், கார் ரிப்பேருக்கு போயிருக்கேன். ஐ எம் சோ சாரி. இட்ஸ் குவைட் ஆல் ரைட். அதனால என்னப்பா, நான் வந்த டாக்ஸிலேயே திரும்பி போயிடுறேன் சார். ஏர்போர்ட் வரணும் உங்க கூட நான் வரலன்னாலும் டாக்ஸி வரையிலாவது வந்து உங்களை வழி அனுப்பேன். எனக்கு அனுமதி கொடுங்க சார். ஷூர் ஷூர். நம்ம டிரைவர் ஐயா எங்க இருந்து ஆக்சிடென்ட் வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டு. என்ன சார், ஏர்போர்ட்டுக்கா? ஆமாப்பா, ஏர்போர்ட்டுக்கு தான். சோ பை 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 பை. தேங்க் யூ. வேற யாரும் இல்ல,
மிஸ்டர் சோமசுந்தரா. ஏன் எல்லாரும் ஷாக் அடிச்ச மாதிரி முழிக்கிறீங்க? பிரபாகர், இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். பிளேன் ரிப்பேர் ஆகி திரும்பி வந்தவர் மறுபடியும் சிங்கப்பூர் போக போறார். பிரபாகர், அரை மணி நேரத்துல ஒரு பொம்மைக்குள்ள வெடிகுண்டு வச்சு கொடுக்க முடியும்னு சொன்னியே, அதே மாதிரி இப்ப உன்னால செய்து கொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியும் சார். அப்படின்னா வெற்றி நமக்கு நிச்சயம் தான். பிரபாகர், காலையில நழுவ விட்டத இப்ப சரி பண்ணிக்கலாம். வேண்டாம் சார், மறுபடியும் அவருக்கு அழிவு தேடி நீங்க அழிஞ்சு போயிடாதீங்க. நீ பேசாம உன் யோஜனையை யாரும் இங்க கேட்கல. பிரபாகர், டைம் இல்ல, வேற ஒரு பொம்மைக்குள்ள வெடிகுண்டு பொருத்தி சீக்கிரமா கொண்டு வா. இன்னைக்கு காலையில அனுப்புற பொம்மை மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லுங்க. நானும் எங்கிட்ட வேற சில டைப் பொம்மைங்க தான் வச்சிருக்கேன். அதுல ஏதாவது உள்ள வெடிகுண்ட பொருத்த முடியுமான்னு பாக்குறேன். ட்ரை பண்ணி பாரு, என்ன டைம் இல்ல. எஸ் நான் வந்துட்டேன். குயிக் 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 சம்பா. இந்த ஆபீஸ் காசாவி சிட்டா பறந்து போய் காலையில ஒரு பொம்மை பார்த்த பாரு, அதே மாதிரி ஒரு பொம்மை வாங்கி பிரபாகர் விட்டு உடனே செக். கம் ஆன் குயிக், ஓடு ஓடு. மணி சார், நான் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். இவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. வாய் வாசல்ல யார் மணி அடிச்சாலும் சரி, கதவை திறந்துறாரு. ரைட், ஜாக்கிரதை. ரைட். என்ன பாச்சு? ஒரு தடவை ஏர்போர்ட்டுக்கு சவாரி போய் போதும் போதும் ஆகி போச்சுங்க எனக்கு. அப்படி சொல்லாதேப்பா, பிளேனுக்கு டைம் ஆச்சு, ரொம்ப அவசரமா போகணும்ப்பா. இந்த பாருங்க சார், சார் நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு சார், அதிலே போடலாம் சார். நல்லதா போச்சு, பாப்பா பாப்பா. ஏப்பா, இந்த சாமான்லாம் உன் கடையில திருட்டு போனது தானே? இது என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இங்க இருக்கிற சாமான் ஒவ்வொன்றும் என் கடையில திருட்டு போனது சார். இந்த பொம்மை பொம்மை கூட என்னோட சார், என்ன சந்தேகம் வந்துருச்சு உங்களுக்கு? சார், இவர் போய் சொல்றாரு, இந்த பொம்மை இவரது இல்ல. டேய், திருடுன திருடிட்டு பொய்யா சொல்ற? உண்மை சொல்லி சொல்லடா. ஏடா, இந்த பொம்மை இவர் கடையில திருடியா அல்லது வேற யார் கடையிலயும் திருடியா? சார், நான் எந்த கடையில இந்த பொம்மையை திருடல, இவர் கடையிலயும் திருடல சார். பொய் சொல்லாதேடா, முழு பூச்சிருக்க சோத்துல மறக்கிறது பாக்குறேன் சார். ஏன் சார், இந்த பொம்மையை பார்த்தா நடக்கிற பொம்மை மாதிரி இல்லைங்க. ஓ அப்படியா, அதான் கணக்குது. அப்போ கீ இருக்கணுமே. ஓ இத இருக்குத. ஆமா சார், இது நடக்கிற பொம்மை. வெரி குட். ஏப்பா, இந்த பொம்மை என்ன விலை இருக்கும்? 100 ரூபாய் குறையாது சார். ஆனா இன்ஸ்பெக்டர் சாருக்கு வேணும்னா? அடடே, நான் ஒண்ணு வாங்குறதுக்காக கேட்கலப்பா, சும்மா கேட்டேன். ஏப்பா கான்ஸ்டபிள், இந்த பையன் இந்த பொம்மையை இவர் கடையில திருடும் போது நீங்க பிடிச்சிங்களா? இல்ல சார், தெருவுல கையில பொம்மையை வச்சுக்கிட்டு திருவிருந்து முடிச்சுக்கிட்டு இருந்தான், கையோடு எடுத்துட்டு வந்தேன். பாத்துக்கல சார், பாத்துக்கல சார். அவர் சொல்றது இவன் என் கழுத திருடினதுக்கு அப்புறம் அவர் பிடிச்சிருப்பாரு. ஐயோ சும்மா இருங்க, இது வேற யாராவது திருடி இவன் கையில குடுத்துட்டு இருப்பான். நீங்க வேற என்னடா டே, இனிமே ஜாக்கிரதையா நடந்துக்கணும் தெரியுமா? போ சார், இந்த பொம்மை இவரது இல்ல சார். டே போடானா, ஜா ஜாஸ்தி பேசிக்கிட்டே இருக்கணும், போடா. இந்தப்பா, இந்த சாமான்லாம் சரியா இருக்கான்னு கணக்கு பார்த்து பொட்டியில எடுத்து வச்சுட்டு எடுத்துட்டு போ. சரி சார், சீக்கிரம் சீக்கிரம். நள்ளி நள்ளி, சமாச்சாரம் தெரியுமா உனக்கு? பிளேன்ல ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சோமசுந்தரம் திரும்பி வந்துட்டாரு. அப்படியா? நீங்க இருக்கீங்களான்னு கேட்டு போன் வந்துச்சு. குரல் கூட அவர் குரல் மாதிரியே இருந்துச்சு.
ஆனா அவரா இருக்க முடியாதேன்னு சந்தேகம். வாய் தவறுதலா நீங்க ஆபீஸ்ல இருக்கிறதா சொல்லிட்டேன். ஆமா நீங்க அவரை பாத்தீங்களா? அதே கேக்குறேன். அவரே இல்ல என்ன பார்க்க வந்துட்டாரு. அப்புறம் அப்புறம் என்ன? ரிப்பேர் முடிஞ்சு மறுபடியும் கிளம்புற அந்த பிளேன்ல நான் சிங்கப்பூர் போக போறது இல்லைன்னு சொன்னாரு. நல்லதா போச்சு. நல்லதா போச்சா? சரிதான் போ. அவரை திரும்பவும் போக வச்சுட்டு இல்ல வந்திருக்கிறேன். எதுக்காக? என்ன நல்லி அப்படி கேக்குற? சோமசுந்தரம் உயிரோட இருந்தா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஆபத்தாத்தானே முடியும். அதனால பிரபாகர் மூலமா இன்னொரு வெடிகுண்டு பொம்மைய அரை மணிக்குள்ள தயார் பண்ண வச்சு அத சோமசுந்தரம் கையில கொடுத்து அனுப்ப ஏற்பாடு பண்ணிருக்கேன். மல்லிகா பைத்துக்காத்தனமா உளராத. உன் அண்ணனை வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் செய்யறேன். இதுவா எங்க அண்ணனை வாழ வைக்கிற வழி? மூக்கு மேடி கிழித்து போற பயங்கரமான பாதையில் இல்ல எங்க அண்ணனை ஏவி விட்டு இருக்கீங்க. இந்த சதி திட்டம் போலீஸுக்கு தெரியாமல போயிடும். தெரிஞ்சா என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஆதாரம் வேண்டாமா? தகுந்த சாட்சியம் வேண்டாமா? ஆனந்தனுக்கு நியாயம் தான் முக்கியம். அவர் இந்த விஷயத்தை மறைக்கவே மாட்டான். ஆசாமியை வெளியே விட்டுருந்தா இல்ல போலீஸுக்கு போய் தகவல் கொடுக்கறதுக்கு. நளினி அவனை ஆபீஸ்ல கயத்துல கட்டி போட்டு அங்கேயும் இங்கேயும் அசைய முடியாதபடி காவல்ல வச்சிருக்கேன். நல்ல காரியம் செஞ்சீங்க. இன்னும் கேட்டுக்க, ஆபீஸ்ல வாசப்பக்கம் திறக்காது, எல்லாம் கொல்லப்புறத்தில் தான் நடக்கும். எல்லாரையும் கண்காணிக்கிற கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிறத மறக்காது. இந்த பாவ செயலுக்கு அவர் சரியான கூலி கொடுக்க தவறவே மாட்டார். கொடுக்கட்டும் கொடுக்கட்டும். நாலு பக்கம் சுவரு, நடுவுல கூட்டி இருக்கிற கதவு, உள்ள கடந்து அந்த கடவுள் கிட்டயே புலம்பிக்கிட்டு அவர் வந்து உன்னை காப்பாத்துவாரு. நான் வரேன், நீ அங்கேயே இரு. என்னங்க இப்பவாவது நான் உங்க கூட வர்றேன். சரி வாயா, நினைச்சு வாயா. ஏய் சீக்கிரம் வாயண்டா. தபார் நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோ. இந்த அறையில ஒரு பெண்ணை பூட்டி வச்சிருக்கிறேன். அவ அங்கேயே கிடக்கட்டும். அவ என்ன அழுதாலும் புலம்பினாலும் நீ அவளை வெளியே விட்டுடாத. இல்லைங்க. நீ மரியாதையா உள்ள போய் உன் வேலையை பாரு. தெரிஞ்சுதா? அதிர்ஷ்டம் அடிச்சா உங்களுக்கு இப்படி இல்ல சார் அடிக்கணும். குட் ஈவினிங் மேடம்.
அது வரைக்கும் நீயே வச்சுக்க. சரி, நாளைக்கு சீக்கிரமா. ஆமா ஆமா, வாங்க போறேன்.
நீ கூட பாப்பா, இவனுக்கு இனிமே காலம் தேவையில்லை. அப்போ நான் பூட்டு கொண்டாச்சுங்களா? இந்த கதவு போட்டுருக்க? ஆமா சார். வேண்டாம்ப்பா, அதான் கையும் கட்டி போட்டுருக்கோம், காலையும் கட்டி போட்டுருக்கோம், அவன் வாயும் கட்டி போட்டு நீ நல்ல ஐடியா சார். பிரபாகர், நீங்க எல்லாம் இந்த கார்ல போங்க, நானும் நல்லே என் கார்ல வந்துடும். எதுக்குங்க, எல்லாரும் பிரபாகர் கார்லயே போயிடலாமே. ஆமா சார், எல்லாரும் சேர்ந்து ஒரே கார்ல போயிடலாம். ஆல் ரைட், ஹேஷ் ஓகே.
எல்லாம் ஒழுங்கா நல்லபடியா முடிஞ்சு போச்சு இல்ல? சார், மனுஷன் நிம்மதியா போறாரு. அவருக்கு என்னப்பா அடுத்த நிமிஷத்தை பத்தி பயப்படாம சந்தோஷமா இருப்பாரு. பாவம், அவர் ஆத்மா சாந்தி. ஓடியாந்து
அவங்க விட்டு காலையில கொடுத்து அனுப்புறதுக்காக தயார் பண்ண வெடிகுண்டு வச்ச பொம்மையை ஏன் வண்டியில தான் தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னனு. அப்புறம் இந்த பொட்டியை திறந்து பார்த்தா நான் பயப்பட்டது போலவே இது இருக்குதுங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஜெகதீஷ் என்கிட்ட மறுபடியும் சிங்கப்பூருக்கு போங்க, சிங்கப்பூருக்கு போங்க, போங்க போங்கன்னு வற்புறுத்தி சொன்னதுல இருந்து இதுலயும் ஒரு வெடிகுண்டு வச்சிருக்காங்கன்னு நிச்சயமா தெரியுது இல்லீங்களா? ஆமா சார், பொம்மையில சொருகி வச்சிருக்கிற அட்ரஸ் கார்டை எடுத்தா பொம்மை வெடிக்கிறாப்புல அமைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, ஏப்பா அந்த பொம்மையில வெடிகுண்டு வச்ச விவரம் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் பெரிய கதைங்க, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்றேங்க. நான் எப்படியோ தப்பிச்சுட்டேன், ஆனா என்ன கொல்றதுக்காக தயார் பண்ணி காலையில தவறு விட்டு அந்த வெடிகுண்டு பொம்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அது எங்கேயாவது வெடிச்சு யாரையாவது கொல்ல போகுதே. தன்வினை தன்னை சுடும், அது எங்க வெடிக்கணுமோ அங்க வெடிச்சு யார கொல்லணுமோ அவங்கள கொன்னடிச்சு. மிஸ்டர், அதை இப்படி கொடுக்குறீங்களா? இதுவரை பொம்மை அப்படிங்கிற படத்தை பார்த்தீங்க. இந்த படத்தின் தயாரிப்பாளருங்கிற முறையில் நான் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் எனக்காக எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரும்படி ரொம்ப பணிவை கேட்டுக்கிறேன். நான் தான் எஸ் பாலச்சந்தர். இந்த படத்தில் சோமசுந்தரமாக நடித்ததை நீங்கள் பார்த்தீங்க. இதில் நடித்த மற்றவங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் விரும்புகிறேன். சோமசுந்தரத்துக்கு சம்பந்தப்பட்ட பாத்திரங்களா நடிச்சவங்க? எல் விஜயலட்சுமி, ரமேஷ், லட்சுமி ராஜ், பி எஸ் ராகவன், சீனிவாசன், மாலி, சதன், டாக்ஸி டிரைவர் மாணிக்கத்தின் குடிசையில நீங்க சந்திச்சவங்க கோபாலகிருஷ்ணன், எஸ் என் லட்சுமி, பி டி சம்பந்தம், ஆனந்தன், ஏ பி மூர்த்தி, புவனாவும் அவள் குடும்பத்தாரும், சாந்தினி, அருணாச்சலம், பாபு, அனுராதா, பன்னீர்செல்வம் குடும்பம், ஆர் எம் சோமசுந்தரம், வி மங்களா, சோபா, டாக்ஸி டிரைவருங்களா நடிச்சவங்க குட்டாபுளி ஜெயராமன், பிரபாகர், சி எஸ் தேசிகன், ஏ கே வீராசாமி, என் பரந்தாமன், எம் ஜே முருகன், ஜி தனபா, என் சி சக்கரவர்த்தி, வி ரவீந்திரன், வி டி அரசு, போலீஸ் சிப்பந்திகளா வந்தவங்க டி எஸ் ராஜா, எஸ் ஏ ராமானுஜம், என்எஸ் காசிநாதன், ஆர் வரதன், வி கே நாராயணன், எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி. இந்த படத்துல நீங்க பார்த்த வேற சில நடிகருங்க ஸ்ரீதர், சண்முகம், கணபதி பட், ராஜாமணி, ராகவேந்திரா, ஸ்ரீனிவாசன், பைரவன், ராமதாஸ், ஜானகிராமன். பொம்மைங்கிற இந்த கதைய நான் தான் எழுதினேன். இந்த படத்தை உருவாக்க மற்ற பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு செஞ்சவங்க வச்சனம், வி லட்சுமணன், ஒளிப்பதிவு என் பிரகாஷ், பாட்டு ஒளிப்பதிவு அர்ணா, வச்சனம் ஒளிப்பதிவு சேகர், கலை ஆர்பிஎஸ் மணி, எடிட்டிங் கே கோவிந்தசாமி, மேக்கப் எம் கோபால், உடைகள் ஆர் வரதன், நடனம் மாதவன், பின்னணி இசை டி பி ராமச்சந்திரன், ப்ராசஸிங் எஸ் ரங்கநாதன், ஸ்டில் போட்டோ சேஷய்யா, ஆபீஸ் நிர்வாகம் வி ஆர் அருணாச்சலம், ப்ரொடக்ஷன் நிர்வாகம் வி டி அரசு, வித்வான் லக்ஷ்மணன் எழுதின பாடல்களுக்கு இசையமைச்சது நான் தான். அதை பாடியவங்க பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி, என் ரேணுகா, கே வீரமணி, கே ஹரிஹர சுப்பிரமணியம், கே ஜே யேசுதாஸ். இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி செய்ய உதவினவங்க ஸ்பெஷல் விளம்பரம் எல் ஆர் சுவாமி, விளம்பர போஸ்டர் ஆஸ்பி பிரதிநிதி பிரசாத், பத்திரிகை செய்தி பிலிம் நியூஸ் ஆனந்தன், விளம்பர டிசைன்கள் கோபாலகிருஷ்ணன், என் கூட ஒத்துழைச்ச உதவி டைரக்டர்கள் என் சி சக்கரவர்த்தி, சி என் சண்முகம், ப்ராசஸிங் செய்த இடம் விஜயா லேபரேட்டரி, படப்பிடிப்பு நடந்த இடம் விஜயா வாகினி ஸ்டூடியோ. இந்த படத்துக்கு டைரக்டர் நான் தான், ஆனா எங்கள் எல்லாரையும் விட ஒரு முக்கியமான நபர் இந்த படத்துல சம்பந்தப்பட்டிருக்கார், அவர் தான் இவர்.